ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்மளோட யூடியூப் சேனல் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்ட்ரிங் ஸ்கேம்னா என்னங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் என்னோடய யூடியூப் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான ஏற்றிட்டீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஃபியூச்சரை போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரியான ஃபோன் நம்பர்லேருந்து உங்களுக்கு கால் வந்திருக்கிறதா? தயவு செஞ்சு திரும்ப கால் பண்ணாதீங்க, இது ஒரு ஸ்கேம். இந்த ஸ்கேமில் நீங்கள் மாட்டீங்கன்னு சொன்னால் உங்களோட பணம் திருடப்படலாம். ஸோ இந்த ஸ்கேம் எப்படி நடக்குது, இந்த ஸ்கேமை பார்த்தீங்க டீட்டெயில்ஸ் தான் இன்றைக்கி நம்மளோட சேனலில் பார்க்க போகிறோம். இந்த ஸ்கேமை பார்த்தீங்க அப்படின்னா ஒன்ட்ரிங் ஸ்கேம் அப்படின்னா வேங்கரி ஸ்கேம் அப்படின்னு சொல்லுவாங்க. வேங்கரினா பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸில் ஒன்ட்ரிங் அண்டு கட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஃபோன் நம்பர்ஸ்லேருந்து உங்களுக்கு ஒரே ஒரு ரிங்கு தான் தருவாங்க. நீங்கள் திரும்ப கால் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களோட மெயின் பேலன்ஸில் இருந்து அதிகபட்சமான காசை பிடிச்சிப்பாங்க. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அட்டன் பண்ண ஒரு 30 செகண்ட்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா 20 ரூபாயிலேருந்து 30 ரூபாய் அதுக்கு மேலே கூட பிடிக்கலாம். இந்த ஸ்கேமை நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் ப்ரீமியம் ரேட்ஸ் நம்பர்னால் என்னன்னு தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்கும். ஃபஸ்ட்டு வந்துட்டு ப்ரீமியம் ரேட்ஸ் நம்பர்னால் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் அந்த ஸ்கேமை பற்றி பார்க்கலாம். ப்ரீமியம் ரேட் நம்பர்ஸ் வந்துட்டு சர்வீஸ் நம்பர்ஸும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த நம்பர்ஸ் வச்சுருக்கவங்க பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர்ஸோ இல்லை வந்துட்டு ஃபோன் வழியாகவே கவுன்சிலிங் தரவங்க இல்லை ஃபோன் வழியாகவே பிஸ்னஸ் ஐடியாஸ் தரவங்க தான் இந்த நம்பரை யூஸ் பண்ணிப்பாங்க. அதாவது நம்மளுக்கு வந்துட்டு ஏதோ டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணணும் இல்லை பிஸ்னஸ்க்கு ஐடியா கேட்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான நம்பர்ஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு நம்ம கால் பண்ணோன்னு சொன்னால் ஸோ அவங்களுக்கு நம்மளுக்கு ஐடியா தருவாங்க. அவங்க கொடுத்த ஐடியாக்கோ இல்லை வந்துட்டு அவங்க கொடுத்த சஜஷனுக்கோ நம்ம பில் பே பண்ண வேண்டியது இருக்கும். அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட மொபைல் மெயின் பேலன்ஸ்லேருந்து பிடிச்சிப்பாங்க. ஸோ இதை தான் வந்துட்டு ப்ரீமியம் ரேட்ஸ் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வந்து நம்ம கிட்ட வந்து பணத்தை நேரடியாகவோ இல்லை வந்துட்டு ஆன்லைன் வழியாவோ வாங்காமல் நம்மளோட மெயின் பேலன்ஸ் வந்து பிடிக்கிறாங்களேலாம். ஸோ இதுதான் வந்து ப்ரீமியம் ரேட்ஸ் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம ஃபோன் பண்ணி பேசுகிறோம்னு சொன்னால் நம்மளோட மெயின் பேலன்ஸ்லேருந்து அவங்களுக்கு தேவையான சார்ஜை பிடிச்சிப்பாங்க. ஸோ இதான் ப்ரீமியம் ரேட்ஸ் நம்பர்ஸ். இந்த ப்ரீமியம் ரேட்ஸ் நம்பர்ஸை வச்சு தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒன்ட்ரிங் ஸ்கேம் நடத்துகிறாங்க. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கேமை நடத்தணும்னு நினைக்கிறவங்க இந்த மொபைல் நம்பர்ஸை வாங்கி வச்சுப்பாங்க. இந்த நம்பர்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் நம்பர்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். அது பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்துட்டு ஃபாரின் நம்பர்ஸாக தான் இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு இந்த +91 நம்பரை வச்சு வராது. +91 வச்சு வந்துச்சுன்னு சொன்னால் அது இந்தியன் நம்பர். ஸோ அதை வச்சு இந்த ஸ்கேம் நடக்காது. இந்த மாதிரியான ஸ்கேம் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஃபாரின் நம்பர்ஸ்லேருந்து தான் வரும். ஜஸ்ட்டு ஒன்ட்ரிங் மட்டும் தான் கொடுப்பாங்க. நீங்கள் என்னென்னு சொல்லிட்டு திரும்ப கால் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களோட மெயின் பேலன்ஸ்லேருந்து ரொம்ப அதிகமாகவே காசு பிடிச்சிப்பாங்க. 30 செகண்ட்ஸ்க்கே வந்துட்டு 30 ரூபாயிலேருந்து 40 ரூபாய் வரையுமே வந்துட்டு பிடிக்கலாம். மினிமம் வந்துட்டு 5 ரூபீஸ் வரையுமே பிடிச்சிருக்காங்க. எனக்குமே அந்த அனுபவம் இருக்கிறது. ஆனால் இப்போது இந்த ஸ்கேமை வந்துட்டு மோஸ்ட்லி நடத்த முடியாது. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போ நம்ம எல்லாமே வந்துட்டு அன்லிமிட்டெட் பேக்கேஜ் அப்படி தான் போடுறோம். இந்த அன்லிமிட்டெட் பேக்கேஜ் வந்துட்டு இன்டர்நேஷ்னல் கால் வந்துட்டு அலோ கிடையாது. ஸோ நம்ம கால் பண்ணோன்னு சொன்னால் இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ் அப்படி தான் சொல்லுவோம். திரும்ப அந்த நம்பருக்கு கால் பண்ணோன்னு சொன்னால் அதனால் வந்துட்டு இந்த மாதிரியான ஸ்கேம்ஸ் நம்மக்கிட்ட நடக்காது. ஆனால் இன்னுமே வந்துட்டு பேசிக்கான ரீசார்ஜ் பண்ணுறவங்க, அதாவது வந்துட்டு டாக் டைம் ரீசார்ஜ் பண்ணுறவங்க மேபி இந்த ஸ்கேமால் அஃபெக்ட் பண்ண. ஸ்கேமில் நீங்கள் மாட்டக்கூடாதுன்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரியான நம்பர்ஸ்லேருந்து உங்களுக்கு ஃபோன் வரக்குள்ளே தயவு செய்து திரும்ப கால் பண்ணாதீங்க. கால் பண்ணிங்கன்னு சொன்னால் நீங்கள் அந்த ஸ்கேமில் மாட்டிப்பீங்க. என்னோடய வீடியோ பார்த்தீங்க, தேங்க்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.